அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வெஞ்சிமலைப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோம்னா, அரசு அவ்வப்போது வெளியிடக்கூடிய முக்கிய செய்தி வெளியீடுகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு வரோம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி வெளியீடு என்ன எதை குறித்ததுனா, மே மாதம் நிவாரண உதவித்தொகை வாங்காதவங்களுக்கு அரசு இந்த மாதம் வாங்குறதுக்கு என்ன வழிவகை பண்ணியிருக்கு அதை குறித்தும், மே மாதம் நான் வாங்கவே இல்லை ஆனால் வாங்கினதான் எனக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கு, இப்போ கேட்டாலும் பணம் கொடுக்க முடியாங்க, அதுக்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்கலாம், இந்த இரண்டு தகவலை இந்த காணொலி விளக்க இருக்கிறது. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 89 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 47 காணொலிகள், கிராம வளர்ச்சி திட்டம் சம்பந்தமாக 10 காணொலிகள், ஆர்டி குறித்து 25 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 66 காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள போவோம். தமிழக அரசின் அதிகாரப்பூர்வ செய்தி வெளியீடு தளத்தில் 31 மே 2021 அன்று 195வது செய்தி வெளியீடாக ஒரு செய்தி வெளியீடு குறிப்பிட்டிருக்காங்க. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். செய்தி வெளியீடின் 195, தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரித்து தற்போது கட்டுப்பாட்டில் வைக்கப்பட்டுள்ள கொரோனா நோய் பரவலை கருத்தில் கொண்டும், மத்திய அரசின் உள்துறை அமைச்சகம் மற்றும் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் பரிந்துரைத்துள்ள ஒரு சில கட்டுப்பாடுகளை கருத்தில் கொண்டும், கொரோனா நோய் பரவல் சங்கிலியை உடைத்து பரவலை உடனடியாக தடுக்கும் பொருட்டு 7/6/2021 முடிய அதிக 1,50,000 முழு ஊரடங்கு ஆணையிடப்பட்டு செயலாற்றில் உள்ளது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரங்களும் பாதிப்புள்ளாகும் சூழ்நிலை கருத்தில் கொண்டு, தற்போது நடைமுறையில் உள்ள அரிசி குடும்ப அட்டைகள் மற்றும் அரிசி குடும்ப அட்டைகள் பெற தகுதியுடைய என தணிக்கை மூலம் தீர்மானிக்கப்பட்டு, குடும்ப அட்டைகள் விநியோக நடைமுறையில் இந்த குடும்பங்களையும் சேர்த்து ஆக மொத்தம் 2,98,900,000 குடும்பங்களுக்கு கொரோனா நிவாரண உதவித்தொகை முதல் தவணையாக 15/5/2021 முதல் குடும்ப அட்டை ஒன்றுக்கு 2,000 விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. 31/5/2021 முடிவில் 98.4% குடும்பங்கள் நிவாரண உதவித்தொகை பெற்று சென்றுள்ளனர். மீதமுள்ள குடும்பங்களில் நோய் தொற்று காரணமாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலையிலும், முழு ஊரடங்கு காரணமாக சொந்த ஊருக்கு சென்ற காரணத்தினாலும், முகவரி மாற்றம் செய்து போக்குவரத்து வசதியின்மை காரணமாக நியாய விலை கிடைக்க செல்ல இயலாத நிலையிலும், சில குடும்பங்கள் நிவாரண உதவித்தொகை பெற இயலவில்லை என அரசின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேற்குறிப்பிட்ட குடும்பங்கள் அவர்களுக்கான நிவாரண உதவித்தொகை பெறும் வகையில் அத்தொகையினை June 2021 மாதத்தில் சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அட்டைதாரர்கள் உரிய கொரோனா பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றியும், முகவசம் மற்றும் சமூக இடைவெளியினை பின்பற்றியும், தங்களையும் சமூகத்தையும் நோய் தொற்று அபாயத்திலிருந்து காத்துக்கொள்ளவும், நோய் தொற்று சங்கிலியினை உடைத்திடவும் உதவும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஓகே, இது ஸ்டார்ட்டாக சொல்லலாம்னா, மே மாதம் வாங்காதவங்க இந்த ஜூன் மாதம் வாங்கி எடுக்கலாங்கிறத அரசு அதிகாரப்பூர்வமாக தகவல் கொடுத்துட்டாங்க, அனுமதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமாக, நான் வாங்கவே இல்லை ஆனால் வாங்கினதான் எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்க வந்து இந்த பரிவர்த்தனைகள் அதை கிளிக் பண்ணிவிட்டு, மே மாதம் 2021 கிளிக் பண்ணால் 19 மே அதுக்கப்புறம் தான் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த டேட் நான் கிளிக் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு இதில் வாங்கினதாக இருக்குது, நானாக வாங்கினேன், வாங்கவே இல்லைன்னா என்ன பண்ணணுங்கிறத சொல்கிறேன். குறைகள் இருந்தால் இதில் குறைகளாக நம்ம, இப்போ இது குறைகள் தான், புதிய குறைகளை கிளிக் பண்ணி உங்கள் மொபைல், உங்கள் பெயர், உங்கள் மொபைல் நம்பர், மின்னஞ்சல், என்ன வகைப்பாடு, என்ன பிரச்சனைங்கிறத இதில் தெளிவாக குறிப்பிட்டுருங்க. குடும்ப முக்கியமாக கடைக்கார மேலே தான் சஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அதாவது பணம் வந்திருக்கு தரலங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். ஒன்று. ரெண்டாவது, என்ன தான் நம்ம ஆன்லைன் கம்ப்ளைண்ட் எதுவும் போனாலும், நமக்கான உரிமை உள்ளதா என்பதை லெட்டர் மூலமாக வாங்கிடலாம். COVID-19 நிவாரணம் நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு சில இடங்களில் எனக்கு கார்டு அப்ரூவ் ஆகிட்டு, ஆனால் எனக்கு எஸ்எம்எஸ் வருது, ஆனால் தரமெடுக்காங்க, கேட்டாலும் தரமெடுக்காங்க, என்ன பண்ணுற கேட்டவங்களுக்கு, ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்பு நம்ம ஒரு காணொலி வெளியிட்டிருந்தோம் ஆர்டிஐ மூலமாக. முழு டீடெயிலும் கேட்டால் கண்டிப்பாக இரண்டாவது தவணை கொடுக்கும்போதா தவறுகள் குறையவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம வீடியோ வெளியிட்டிருந்தோம். அந்த வீடியோ நான் ஃபுல்லாக அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அந்த வீடியோட லிங்க், அந்த வீடியோக்கான கண்டென்ட், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும்.
ஏற்கனவே கொரோனா நிவாரண உதவித்தொகை உங்கள் பேர் இருக்குதாங்கிறது நமக்கு காணொலி வெளியிட்டு எப்படி பார்க்கலாங்கிறது அந்த லிங்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். என்னுடைய இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.